ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சராசரியில் பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற சம்ஸும் பேசிக்காக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வச்சு வரும் சரிங்களா ஸோ அந்த ஃபார்முலாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கடுத்து வந்து சம்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லா பாருங்கள் முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது முதல் ஒரு பத்து சரிங்களா முதல் பத்து ஒற்றைப்படை எண்களோட சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கான்செப்ட் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து ஒற்றைப்படை எண் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடணும் சரிங்களா எழுதிட்டு சராசரினா என்ன சராசரினா கூடுதல் விட பை எண்ணிக்கை சரிங்களா அப்போ அந்த ஒற்றைப்படை எண்ணை எல்லாத்தையும் கூட்டணும் அது கூட்டினீங்கன்னா கூடுதல் கிடைக்கும் சரிங்களா அது எத்தனை எண்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நம்பருக்கு நம்ம கண்டுபிடி போகிறோம் சொன்னோம் இல்லையா அதான் எண்ணிக்கை அப்போ அந்த கூடுதல் டிவைட் பை எண்ணிக்கை போட்டிங்கன்னா நமக்கு சராசரி வரும் இது வந்து கான்செப்ட் ஆனா ஷார்ட்கட்ல போறதுனால நம்ம இந்த ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா இப்போ முதல் பத்து ஒற்றைப்படை எண்களோட சராசரினு கேட்டாங்கன்னா நம்ம அந்த ஒற்றைப்படை எண்ணெலாம் எழுதவும் தேவையில எண்ணிக்கையும் தேவை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒற்றைப்படை எண் கேட்டாங்கன்னா அந்த எண் தான் ஆன்சர் பத்து தான் ஆன்சர் சரிங்களா இதே மாதிரிதான் இரட்டைப்படை எண்களோட சராசரி சொல்றாங்க முதல் எண் இரட்டைப்படை எண்களோட சராசரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் ஒன் அதாவது முதல் பத்து இரட்டைப்படை எண்களோட சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன ஆன்சரு பதினொன்று தான் ஆன்சர் கான்செப்ட் படி போனோம்னா பத்து இரட்டை அதாவது முதல் பத்து இரட்டைப்படை எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் எழுதிட்டு அதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும் அதை பத்தாவில் டிவைட் பண்ணணும் சரிங்களா அது வந்து கான்செப்ட்டு டைம் ஆகும் ஸோ இந்த ஃபார்ம்லாஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் செகண்ட் ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தது முதல் எண் அப்படின்னு சொல்லிட்டு வரும் முதல் எண் ஒற்றைப்படை முதல் எண் இரட்டைப்படை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் எண் வரை சரிங்களா ஒன்று முதல் எண் வரை உள்ள ஒற்றைப்படை எண்களோட சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா என் பிளஸ் ஒன் பை டூ சரிங்களா ஒன்று முதல் எண் வரையிலான இரட்டைப்படை எண்களோட சராசரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என் பிளஸ் டூ பை டூ இங்க ஒன் பை டூ இங்க டூ பை டூ சரிங்களா இதுதான் வித்தியாசம் ஒற்றை படையினா ஒன்று வரணும் இரட்டை படையினா ரெண்டு வரணும் எண் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா சரிங்களா ஒன்று முதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து எண் வரைக்கும்பா இந்த சம்சலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம் இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இப்போ ஒன்று முதல் ஒன்பது வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறானு வச்சிக்கங்களேன் இப்போ எண் என்னோட வேல்யூ வந்து என்னவா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது சரிங்களா இது அப்படியே இதுல சால்வ் பண்ணுங்க என்ன வரும் ஒன்பது பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு வரும் அப்படின்னா பத்து பை ரெண்டு அடிச்சிங்கன்னா என்ன வருது அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் இதே கான்செப்ட் படினா என்ன கான்செப்ட் இது கொஷின் என்ன கான்செப்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்க ஒற்றைப்படை எண் சரிங்களா அப்போ என்னென்ன ஒற்றைப்படை எண்ணா இருக்கு அப்படின்னு பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது சோ தான் சரிங்களா இப்போ கான்செப்ட் படி என்ன பண்ணும் இந்த எண்ணுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் அதான கான்செப்டே சோ இது எல்லாத்தோட கூடுதல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்ப இது ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூடுதல் எண்ணிக்கை என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு நம்பரு அப்ப அஞ்சால் டிவைட் பண்ணணும் சரிங்களா அப்ப அடிச்சீங்கன்னா எவ்வளோ வருது இருபத்தஞ்சு பை அஞ்சு அடிச்சீங்கன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் புரியுதா ஸோ இந்த ஃபார்முலாஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா என் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு இப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கும் இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எட்டு இயல் எண்களோட வர்க்கங்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை முதல் ஒரு பத்து இயல் எண்களோட வர்க்கங்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ வர்க்கங்களின் சராசரினா இந்த ஃபார்ம்லா வந்து நோட் பண்ணோம் ஸோ அவங்க முதல் பத்து இல்லை முதல் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரிங்களா இது அப்படியே இதில் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபார்ம்லா பாருங்க சராசரி வேகம் டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ எக்ஸும் ஒய்யும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சராசரி வேகம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பி சரிங்களா ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா இங்க இருந்து ஒரு பேர் வந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது சரிங்களா மறுபடியும் அங்கேருந்து ஏ ஏன்ற இடத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது சரிங்களா இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாக இருந்துருக்கு ஆனால் இதனோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாக மாறி இருக்கு சரிங்களா ஸ்பீடு மட்டும் தான் வந்து மாறி இருக்கு ஸோ இந்த ஸ்பீடை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் இங்கே நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும் இங்கேருந்து போகும்போதும் அதே டிஸ்டன்ஸாக அங்கேருந்து வரும்போதும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரே டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு வேகம் மட்டும் ரெண்டு வேகம் கொடுத்துட்டு அதுக்கு சராசரி வேகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்ம்லா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த வேல்யூ எக்ஸுன்னு எடுத்துக்கணும் இந்த வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கணும் இதா அப்படியே இதில் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் புரியுதா நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பாருங்க முதல் என் இயல் எண்களின் சராசரி சரிங்களா அதாவது முதல் ஒரு பதினோரு இயல் எண்களோட சராசரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என் பிளஸ் ஒன் பை டூ இதுவும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஒன்று முதல் எண் வரையிலான இயல் எண்களின் சராசரி சோ முதல் எண்ணுன்னு கேட்டாங்கனாலும் ஒரே ஃபார்முலா தான் ஒன்று முதல் எண் வரையிலான இயல் எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டாலும் ஒரே ஃபார்முலா தான் சரிங்களா என் பிளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா ஏற்கனவே எங்க பார்த்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு முதல் n வரையிலான ஒற்றைப்படை எண்களோட சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதுக்கு ஆன்சர் வந்து என் பிளஸ் ஒன் பை டூ தான் சரிங்களா ஒன்னும் இல்ல இயல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே நமக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பிளஸ் ஒன் பை டூ சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏ பி சி டி நாலு நம்பரும் இருக்கேன் இந்த நாலு நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரி வந்து ஒரு பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாலு நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு நம்பரால வந்து கூட்டவோ இல்லை கழிக்கவோ இல்லை பெருக்கவோ இல்லை வகுக்கவோ பண்ணாங்கன்னா அந்த சராசரி வேல்யூ மாறும் சரிங்களா அந்த சராசரி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ இப்போ ஒவ்வொரு எண்ணையும் நாலாள் கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து இது கூட நாளை கூட்டி மறுபடியும் வந்து சராசரி கூல்லு என் கூடுதல் போய் எண்ணிக்கை அந்த ஃபார்ம்லலாம் போட்டு சால்வ் பண்ணுன்னா டைம் இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு எண்ணு கூடையும் நாலு கூட்டி இருக்காங்களா அப்போ சராசரி கூட நாளை கூட்டிக்க வேண்டியது தான் சரிங்களா இப்போ ஒவ்வொரு எண்ணுடனும் நாளை கழித்தால் வந்து புதிய சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அப்போ சராசரி கூட நாளை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ பெருக்கினாலும் சொன்னாங்கன்னா அந்த சராசரியை பெருக்கணும் சரிங்களா வகுத்துன்னு சொன்னாங்கன்னா சராசரியாக வகுத்துறணும் புரியுதா ஸோ இதுதான் வந்து கான்செப்டே இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ சம்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் ஐந்து ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம பார்த்த ஃபார்முல முதல் எண் ஒற்றைப்படை எண்களோட சராசரி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஒன்று சொல்லியிருக்கேன் என்ன தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன அஞ்சு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் சரிங்களா இதை கான்செப்ட் படி சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது சரிங்களா இப்போ இந்த அஞ்சு நம்பருக்கும் சராசரி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி அந்த அஞ்சு ஆளை டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும் சரிங்களா ஆனால் இப்போ இதுலேயே வந்து இன்னொரு ஷார்ட் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து சேமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ ரெண்டு இதுக்கு இதுக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்டராக இருக்க வேல்யூ வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த சைடு ரெண்டு நம்பர் விட்டுருங்க இந்த சைடு ரெண்டு நம்பர் விட்டுருங்க அப்போ சென்டரில் இருக்கிறது அஞ்சு ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் சராசரி சரிங்களா ஒருவேளை இப்போ ஆறு நம்பராக இருக்கு சரிங்களா அக்காம பதினொன்று சரிங்களா இப்ப ஆறு நம்பரா இருக்கு ஆனா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு அப்படின்னா வச்சுங்களேன் அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு விட்டுருவீங்க இந்த சைடு ரெண்டு விட்டுருவீங்க நடுவுல வந்து இப்ப ரெண்டு நம்பர் வந்துடும் சரிங்களா அஞ்சு ஏழு சரிங்களா அப்ப அஞ்சு ஏழு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதும் அப்ப அஞ்சு ஏழு கூட்டினா எவ்வளோ பன்னெண்டு பை இங்க எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டு நம்பர் தான் அப்போ அப்ப தான் டிவைட் பண்ணும் சரிங்களா சோ ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சுக்கும் ஏழுக்கும் நடுவுல இருக்க வேல்யூ என்னன்னு பாருங்க ஆறு ஸோ அதுதான் வந்து ஆன்சர் புரியுதுதா ஸோ இந்த மாதிரி வந்து இதில் கூட நீங்கள் ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து சேமா இருக்கணும் சரிங்களா செகண்ட் சம் பாருங்க முதல் ஐந்து இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன ஸோ முதல் எண் இரட்டைப்படை எண்களோட சராசரிக்கு என்ன ஃபார்ம்லா சொன்னால் என் ப்ளஸ் ஒன் சரிங்களா ஸோ இங்கே என்னோடய வேல்யூ ஃபைவ் ஏ ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஆன்சர் என்ன சிக்ஸு சரிங்களா ஸோ இதுவும் கான்செப்ட் படினா எப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ முதல் ஐந்து இரட்டை எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து சரிங்களா முதல் ஐந்து இரட்டை எண்கள் இது ஸோ இதுலேயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக இருக்குது சரிங்களா அசியமாக தான் இருக்குது ஸோ அப்போ இந்த சைடு ரெண்டு நம்பர் விட்டுருங்க இந்த சைடு ரெண்டு நம்பர் விட்டுருங்க சென்ட்ரல் தான் ஆன்சர் அப்போ ஆறு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு புரியுதா ஸோ இதில் கூட நீங்கள் ஷார்ட்கட் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்டாம் பார்க்கலாம் தேர்ட் சம் பாருங்க ஒன்று முதல் பத்தொம்பது வரையிலான ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன சரிங்களா ஸோ நம்ம பார்த்தோம் ஒன்று முதல் எண் வரையிலான ஒற்றைப்படை எண்களோட சராசரிக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் ஒன் பை டூ சரிங்களா ஸோ இதில் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்போது சரிங்களா இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க இருபது பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன பத்து சரிங்களா கான்செப்ட் படினா நீங்கள் ஒன்றுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஒற்றைப்படை எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் எழுதிட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த சைடு வந்து வேல்யூ இந்த சைடு ரெண்டு வேல்யூ அப்படி விட்டு நீங்கள் பார்த்தாலே சென்ட்ரு வேல்யூ எடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நைன் லெவன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வேல்யூவாக உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா அதுல வந்து ரெண்டு வேல்யூ வந்ததுனால இதுக்கும் சென்ட்ரு வந்து என்னன்னு பாருங்க பத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ தான் வந்து ஆன்சர் வந்து வர மாதிரி இருக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க போர்த்து பாருங்கள் ஒன்னு முதல் இருபது வரையிலான இரட்டைப்படை எண்களோட சராசரி என்ன இரட்டைப்படைக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் இங்கே சொன்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இருபது சரிங்களா இருபது பிளஸ் ரெண்டு பை ரெண்டு பை ரெண்டு வரும் சோ இதை அடிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன பதினொன்று சரிங்களா சோ இதுக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் வேல்யூ வரும் சோ இதுக்கு சென்டர் வேல்யூ தான் அப்படி தான் வந்து சராசரி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஃபோர்த்து சம் பாருங்க ஒன்று முதல் நூறு வரையிலான இயல் எண்களின் சராசரி என்ன நான் சொல்லியிருந்தேன் ஒன்று முதல் என் வரையிலான இயல் எண்களின் சராசரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதே தான் இதுக்கும் வரும் சரிங்களா இதே கொஸ்டினை வேற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை விட்டுட்டு முதல் நூறு இயல் எண்களோட சராசரி என்ன ஸோ அப்படி கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஃபார்மிலா தான் சொன்னேன் என் ப்ளஸ் ஒன் பை டூ சரிங்களா இதில் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு இதை அப்படியே இதில் சால்வ் பண்ணுங்க நூற்றி ஒன்று பை ரெண்டு அப்படின்னு வரும் அடிச்சிங்கன்னா ஐம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கான்செப்ட் படி போனா ஒன்று ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும்லாம் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது சரிங்களா ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லாஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால தான் நம்ம ஃபார்ம்லாஸ்லாம் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் சம் பாருங்கள் முதல் ஏழு இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்ன ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் சொன்ன உடனே அந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் ஆன்சர் போட்டு போயிருவீங்க ஆனால் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வர்க்கங்களுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிளஸ் ஒன்று இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ இதில் என்னோடய வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவனு ஸோ இதை அப்படியே சப்ஸ்டூட் பண்ணுங்கள் அப்போ என் பிளஸ் ஒன் எய்ட்டுன்னு மாறிடும் இன்ட்டு டூ என் அப்படின்னா ரெண்டு ஏழு பதினாலுன்னு ஆயிரும் பதினாலு பிளஸ் ஒன்னுனா பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பை சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு மூணு ஆறு அஞ்சு மூணு பதினஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ நாலு அஞ்சு இருபது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சராசரி வேல்யூக்கான ஆன்சர் புரியுதா ஸோ இப்படி தான் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணோம் ஸோ அதனால் வந்து ஃபார்ம்லாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லாஸ் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிக்ஸ் எஸ் பாருங்க ஒரு பேருந்து ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்கிறது பின் மீண்டும் பியிலிருந்து ஏவுக்கு முப்பது கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் திரும்புகிறது எனில் பேருந்தின் சராசரி வேகம் என்ன ஸோ இதே தான் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் சராசரி வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல சொல்லியிருப்பேன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இதில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் இந்த வேகம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வேகம் வந்து X செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் இது அப்படியே வந்து இந்த ஈக்குவேஷன்ல substitute பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ டூ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ஐம்பது ஒய்யோட வேல்யூ முப்பது பை ஸோ ஃபிஃப்டி plus தேர்ட்டி அப்படின்னு வரும் அப்படின் எயிட்டி அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கட்டு இந்த ரெண்டையும் இந்த எட்டையும் அடிச்சிங்கன்னா நாலு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும் ஸோ இந்த நால இந்த ஐம்பது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ மூணு இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்போது பேருந்தோட சராசரி வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு தான் வரும் சரிங்களா நம்ம அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி தெளிவாக வந்து எழுதி படிச்சுக்கோங்க அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாகவே இருக்கும் ஸோ அதனால பேசிக் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போதான் வந்து அந்த சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும் இந்த ரெண்டு பாட்டும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம நடத்தின டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட்ல வந்து போட்டாச்சு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மீதி இருக்க சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்